Hello friends, welcome to Adisal kitchen. இந்த வீடியோல முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதே நேரம் இங்க போட் ஃபெஸ்டிவல் நடந்தது ஹார்வர்ட் ஸ்கொயர்ல, சோ அதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். இந்த இடமே பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம குக்கிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல முட்டையை வேக வச்சுக்கலாம். ஸோ பழைய பேன்லாம் இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி முட்டை வைக்கிறதுக்கு கிழங்கு வைக்கிறதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாதம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து சுட வச்சிட்ருக்கோம். அடுத்து ஆனியன் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன், தக்காளி. தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். வெங்காயம் வந்து பாதி போட்டால் கூட போதும். இது வந்து பெரிய வெங்காயம், அதனால் நான் பாதி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு. முட்டையை வந்து அவிச்சு தோல் உரிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீட்டு வாக்குலலாம் கட் பண்ணக்கூடாது, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அடுத்ததாக கறிக்குழம்பு, முட்டை குழம்புக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் வேக வச்சிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நறுக்கி வச்ச 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஜூஸ்லாம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகாய்த்தூளும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்ததாக தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுருங்க. கலரிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இல்லை, தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வேக வைங்க. மசாலாவே நம்ம அதோடய சேர்த்துட்டோன்னா அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாடையெல்லாம் போயிடும். இப்போ தக்காளியை கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் அடிபிடிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து தக்காளியை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றினதுக்கு அப்புறமா அடிபிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கலந்து கவனமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா குழம்பு வந்து தண்ணியாக போயிடும். ஓரளவு திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக தயிர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். ஒரு சின்ன புளிப்புக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க, ஏன்னா அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும். தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி,
சேர்த்துக்கலாம், புதினா வேணாலும் சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவிச்சு வச்ச முட்டை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஸோ வெள்ளரிக்காயில் ரைட்டா மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பொருத்தமாக இருக்கும். ஸோ காஸ்கோவில் வந்துட்டு வெள்ளரிக்காய் அப்படி தான் கிடைக்குது, நல்லா பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வந்துட்டு ஒரு 3 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் வந்து நம்ம தோல் சீவிக்கலாம். வெள்ளரிக்காய் வந்துட்டு நீங்கள் பாதி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா மீதியை வந்து அந்த கிளிங் ராப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கவர் போட்டு சுற்றி வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வெள்ளரிக்காயோட ரைட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான சிக்கன் வித் எக் கறி ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரைட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ போய் சாப்பிட வேண்டியது தான். ஸோ போட் ஃபெஸ்டிவல் பார்க்க போகலாம் அடுத்ததாக. மதியம் 2 மணி ஆகிடுச்சு இங்கே வர்றதுக்கு. இது வந்து சார்லஸ் ரிவர்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்டில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிட்ஜ் மேலே ஏறி போயிட்டு பார்த்தோம் போட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கத. ஸோ ரேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ பிரிட்ஜோட ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த போட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டவங்கெல்லாம் கூடார மாதிரி போட்டு தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டால்ஸ்லாம் போட்டு நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ கீழே போயிட்டு என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நிறைய திங்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் பெரியவங்களுக்கும் இருந்தது. ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யோகா கிளாஸஸ், அதுக்கப்புறம் குங்ஃபு எக்ஸசைஸ் இதெல்லாம் கூட சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவலோட பேர் பார்த்திங்கன்னா டிராகன் போட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. ஸோ சைனீஸ், சவுத் கொரியன், ஜாப்பனீஸ் அவங்களுடைய திருவிழா தான் அது. ஸோ அந்த மக்கள் தான் இங்கே நிறையா இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா மக்களும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் கூட்டத்தை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்துட்டாங்க. ஸோ அந்த மர நிழல்கள்லாம் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் கூட இருந்தது. ஸோ இந்த போட் ஃபெஸ்டிவலில் எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து பாலத்துக்கு 2 பக்கமும் இருக்கிற ஸ்டால்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை காமிச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் வந்து பாலத்துலேருந்து இறங்கும் போது எடுத்தது. ஸோ ஸ்டாலை சுற்றி பார்க்கும்போது அதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஷர்ட்லாம் வந்துட்டு
நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். $20 $40 வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அவங்களோட பேஜை லைக் பண்ணால் நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அது என்ன கிஃப்ட்னா நான் கடைசியில் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம கேம் விளையாண்டு ஜெயிக்கிற கிஃப்ட்ஸ். இதெல்லாம் ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்களுக்கான கேம்ஸ் இருந்துச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் ஆள் இருக்குது, நம்ம கற்றுக்கிட்டு விளையாடலாம். இந்த ஹார்வர்ட் ஸ்கொயர்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட நிறைய பிரான்ச்சஸ் வந்து இந்த இடங்கள்ல நிறைய இருக்கும். பழமையான பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஃபுட்ரக்லாம் நிறையா நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வண்டி, இளநீர், இதுக்கு தான் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ராயல் ஈஸ்டன்ற ஸ்டாலில் தான் வந்துட்டு நாங்கள் வந்து ரெண்டு பொருள் வாங்கினோம். ஒன்று வந்து கிராப் ரங்கோன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிராப் மீட் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க, சமோசா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாய் டீ வந்து வாங்கினார். ஸோ டீயோட டிகாஷன் வந்து ஐஸ் கியூப் போட்டு தருவாங்க. ஸோ இங்கே டாக்லாம் நிறையா கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நிறையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுறதுக்காக போனோம். ஸோ அந்த ஸ்டால்ஸில் எடுத்தது. எவ்வளோ கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நான் வின் பண்ணது இதுதான், பேப்பர் கட்டிங். அடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃபோட்டோ வந்து வின் பண்ணியிருந்தாரு. அப்போ ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அவ்வளோதாங்க, போட் ஃபெஸ்டிவலை வந்து நல்லா பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம அவங்க பேஜை லைக் பண்ணால் அவங்க கொடுத்தது. இது வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாஸ்க் மாதிரி தான். ஸோ உடையாமல் பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெடிடேஷன் சம்மந்தமாக புக் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது, உள்ளே படிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.